அழகான செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நம்மிடம் கவலையோடு வருபவர்களிடம் நமது கவலையை சொல்லி பாருங்கள், நிம்மதியாக திரும்பிச் செல்வார்கள். இதுதான் இன்றைய உலக இயல்பு. இந்த சூழலிலும் உங்கள் குறைகளை நிறைகளாக மாற்றி உங்களை வெற்றியாளர்களாக்கி ரசித்து பார்ப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து வல்லுநர் திரு சிவகாமி எம் அன்பழகன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும், வணக்கம். வாழ்க நிம்மதியுடன். சிறந்த நிம்மதியான வாழ்க்கைக்கான வழிமுறையோட இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பா துவங்குவோமா? சமீபத்துல நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இது ஒரு வேதனைக்குரிய நிகழ்வுன்னு கூட சொல்லலாம். இந்த கஜா புயல், இந்த கஜா புயலோட பாதிப்பு நம்ம எல்லாத்தையும் வந்து பாதிச்சிருக்கு அப்படிங்கிறதான் உண்மை. நம்மளோட சக நண்பர்கள், சக உறவினர்கள் பாதிக்கப்பட்டதை நம்ம கண்கூட பார்த்தோம். அவங்களுக்கு நம்ம மேக்சிமம் உதவிகளை பண்ணியிருக்கோம். அதாவது எல்லாருமே தன்னால் முடிஞ்ச அத்தனை உதவிகளையும் கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம அடிப்படையில் இதில் என்ன ஒன்று புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த புயல் இவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுத்ததுக்கு என்ன காரணம்? அது இந்த புயலிருந்து மீண்டு வருவோம். ஆனால் இந்த புயல் மீண்டு வந்தாலும் இவ்வளோ தூரம் நம்மளை தாக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை அமைப்பு இதுக்கு முன்னாடி இருந்தது, அது நம்மகிட்ட இப்போ இல்லை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பனைமரங்கள். இப்போது நிறைய மரங்கள் வேரோடு சாஞ்சதை நம்ம பார்த்தோம். இந்த மரங்கள் எல்லாம் பூமி கீழே சின்னதாகவும் பூமிக்கு மேலே பறந்து விரிஞ்சிருந்ததுனால தான் அந்த காற்றோட தாக்கம் அது மேலே அதிகமாக பட்டு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேரோடு சாஞ்சிருச்சு. அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, தென்னை மரம் வருமானம் கூடுதலாக இருக்குங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பனை மரத்தை அழிச்சிட்டு தென்னை மரத்தை நிறையா நட்டுருக்கோம். தென்னை மரம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட அந்த ரெக்கைகள் பெருசாக விரிகிறதுனால காற்றடிக்கும் போது அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட தாக்கம் தாங்க முடியாமல் வேரோட சாஞ்சிருச்சு. இதே பனை மரங்கள் அப்படின்னு எடுத்து பாருங்கள், இந்த பனை மரங்களை கீழேருந்து மேலே ஒருலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதோட தாக்கம் தென்னை மரம் அளவுக்கு இருக்காது. எவ்வளோ பெரிய சூறாவளி காற்று வந்தாலும் தென்னை மரங்கள் தாக்குப்பிடிக்காது. ஆனால் பனை மரங்கள் தொடர்ந்து தாக்குப்பிடிக்கும். அப்போ என்ன நடந்திருக்கு? இதுக்கு முன்னாடி ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி 4 கோடி பனைமரங்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு வெறும் 2 கோடி பனைமரங்கள் தான் இருக்கிறது. அப்போ இந்த பனைமரங்களை நம்ம அழிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம இயற்கை அழிக்க அழிக்க இயற்கை நம்மளை அழிச்சிட்டு இருக்குங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சிட்டோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் பனைமரங்களை மிகப்பெரிய அளவில் நடுங்க, இது அடுத்த சந்ததியை வரப்போகிற சந்ததியை நிம்மதியாக இருக்க வாழ வழி கொடுக்கும். அந்த செயலை நம்ம செய்யும் போது நமக்கும் நிம்மதி எப்பவுமே இருக்கும். நிச்சயமா சார், சிந்திக்க வைக்கக்கூடிய சிறப்பான தகவல் சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், ராஜகோபாலி பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. உங்களுக்கு பார்த்ததா முடிஞ்ச அளவுக்கு வீடு கொஞ்சம் கொஞ்சம் மாத்திட்டு இருக்கார். நல்லதுமா. ஆனால் இந்த பையனுக்கு கொஞ்சம் திருமண தலை இருந்துட்டு இருக்கு. தென்மேற்குல ஜன்னல் இருக்கு சார், கிழக்க ஜன்னல் வைக்க முடியல. சரிங்கம்மா. சரிங்கம்மா. அதாவது இந்த ப்ரோக்ராம் பார்த்து பார்த்து சின்ன சின்னதா மாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்கம்மா. வருமானம் தானா வரும். அதாவது முழுவதும் மாற்றணும் அப்படிங்கற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள விதைங்க. இதுக்குண்டான பணம் வரும். நல்லதுமா, நல்லதுமா. அந்த குறைங்கிற வார்த்தையை வேண்டாமா, நிறைவாக்குவோம். அதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், கவனிங்கம்மா. அதாவது இந்த இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறையான மனிதன் இருக்கலாமா, ஆனா மனநிலை இருக்கக்கூடாதுமா. அப்ப என்ன பண்ணணும், நமக்கு நிறைவான ஒரு சக்தியை கொடுக்கும். அந்த சக்தி வந்து நமக்கு உண்டான பணத்தை கொடுக்கும். அப்ப என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றா பார்த்து ஒவ்வொன்றா சின்ன சின்னதா பண்றதுக்கு பதிலாக எல்லாத்தையுமே கூப்பிட்டு செக் பண்ணிட்டு இது எப்படி இருக்கு, முழுவதும் மாட்டக்கூடிய அளவுக்கு எனக்கு இந்த சக்தியை கொடுங்க பிரபஞ்சமே அப்படின்னு கேளுங்க. நிச்சயமா உங்களுக்கு பணம் தேடி வரும். அதுக்கு உண்டான எல்லா கதவுகளும் திறக்குமா. நம்மளோட எண்ணங்கள் தாம்மா வாழ்க்கை. நம்மளோட எண்ணங்களை விசாலமாக்குனீங்கன்னா பண வரவு தாராளமாக வருமா. உங்களோட வீடை நீங்கள் மாற்றிக்க முடியும். தென்மேற்கில் இருக்க ஜன்னல்றீங்க, அதை க்ளோஸ் பண்ணி வைங்க. கிழக்கில் ஜன்னல் வைக்கிற அளவுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்கம்மா. அந்த பிரபஞ்சம் நிச்சயமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? வணக்கம்மா, மாவட்டத்திலிருந்து முருகலட்சுமி பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்விகளை சட்ட கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, இது வீட்டுக்கு முன்னாடி வாழ மரம் வைக்கலாமா ஐயா? வீட்டுக்கு முன்னாடி வீடு எந்த திசையில இருக்கு? வடக்கு பார்த்த வாசல்ல. எந்த இடத்துல வைக்க போறீங்க? வாசல் ஒட்டி. வாசல் எந்த பக்கமா இருக்கு?
நல்லதுமா, ரொம்ப நல்லது, தெளிவா இருங்க. சொல்லுங்கம்மா, இந்த வீட்டோட லெட்டின் பாத்ரூம் தரை தளத்துக்கு மேல இருக்கலாமா கீழே இருக்கலாமா? ரைட்டுமா, நல்லதுமா. அதாவது வீட்டுக்கு உள்ள வந்து வாழை மரம் வைக்கிறது அப்படின்னா அதை வடகிழக்குல வைக்கலாம், நீர் தன்மை அதிகமா இருக்க விடுதும். ஆனா வடகிழக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எடை கூடுதலாயிடும்மா, அப்ப வடகிழக்கு இல்லாம இருக்கிறது பெஸ்ட். அப்ப இது எங்க வைக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வாழை மரத்தை பொறுத்தவரையிலும் அது வந்து வடமேற்குல வைக்கலாம், ஆனா அங்கேயும் வைக்காம இருக்கிறது சிறப்புமா. வாழைப்பழம் வேணா வெளியில வாங்கி சாப்பிடுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க, அல்லது வீட்டுக்கு வெளியில இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கம்மா, அதை பண்ணலாம். அதே போல ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, டாய்லெட் அது பாத்ரூம் வந்து தரைத்தளத்தை விட மேலே இருக்கலாமா அல்லது வந்து கீழே இருக்கலாமான்னு கேட்குறீங்க. சமமாக இருக்கிற மாதிரி அமைச்சிக்கோமா, தண்ணி வெளியே வரும் அப்படின்னா அதுக்கு ஒரு தடுப்பு மட்டும் பச்சு பண்ணிக்கங்க. நல்ல ஒரு கேள்வி கேட்டதுக்கு வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு, வீட்டை சுற்றி எந்த மாதிரியான மரங்கள் வைப்பது சாலை சிறந்தது? வீட்டை சுற்றியும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கிழக்கு வடக்கு எந்த பக்கமும் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரங்கள் வேண்டாம், செடிகள், அதுக்கப்புறம் கொடிகள், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். அதே வந்து மேற்கு தெற்கில் உயரமான மரங்கள் வைக்கலாம். எந்த மாதிரியான மரங்கள் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் உங்களுக்கு பயன்படுமோ, அதாவது மா, பலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் என்ன யோசிக்கலான்னா நீங்கள் ஒரு தென்னை மரத்தை வைக்கலாம், அல்லது பனை மரத்தை கூட வைங்க. என்னோடய இது வந்து இன்றைக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா வீட்டுக்கு ஒரு பனை மரமாவது வைங்க. தென்னை மரத்தளவுக்கு இது இடத்த அடைச்சிக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த பனை மரத்தோட பயன் நமக்கு புரியலங்கிறதான் உண்மை. தென்னை மரத்தை வெட்டிட்டிங்கன்னா தென்னை மரம் ஒன்றுக்கும் பயன்படாது, நேராக நீங்கள் அடுப்புக்கு தான் கொடுக்க முடியும், அல்லது விறகு அதுக்கு தான் வந்து பயன்படும். அதே பனை மரம் அப்படி கிடையாது, பட்டுப்போன பனை மரங்களை நீங்கள் வெட்டி எடுத்தீங்கன்னா கூட உங்கள் வீட்டை முழுவதும் கட்டி முடிக்கலாம். அதாவது பழைய காலத்தில் வாழ்ந்த யாரும் வேற எதையும் பயன்படுத்தாமல் வெறும் பனை மரத்தை மட்டுமே பயன்படுத்தியிருக்காங்க. அந்த பனை மரத்தை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அதிலேயே பனங்கை, அதிலிருந்தே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓலை இருக்கிறதுனால அதுலேயே நீங்கள் குடிசையே போட்டுக்கலாம். வேற எந்த ஒரு பொருளும் வெளியிலிருந்து எடுக்காமையே தன்னோட தேவையை, அதாவது வீட்டோட தேவையை ஒட்டு மொத்தத்தையும் வந்து கொடுக்கக்கூடியது அது. அதை பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சார், இயற்கை சீற்றம் அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம் இல்லைங்களா? பல நாடுகள்லயும் இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப இந்தோனேஷியா எடுத்துக்கிட்டீங்கன்னா நிலநடுக்கம், எரிமலை சீற்றம்னா ஒரு சில பகுதிகளில் இருக்கு. இப்போ சமீப காலமா இந்தியா வந்து இந்த என்ன சொல்றது, இந்த புயல் சம்பந்தமான விஷயங்கள் வந்து நிறைய பாதிப்படைஞ்சிட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சில பகுதிகளை மட்டுமே தாக்குறது வந்து வாஸ்துவில் ஏதாவது ஒரு இது இருக்கா சார்? ரொம்ப சிறப்பான ஒரு கேள்வி. அதாவது நம்ம இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லுவோம், வடகிழக்கு பருவக்காற்று. இது எந்த திசையில் வந்து போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது தெளிவாக தெரிஞ்சுட்டு தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்துவில் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது உயரமான மரங்கள்லாம் பின்னாடி, உயரம் அப்படிங்கிறதே தென்மேற்கில், தெற்கில, மேற்கில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயரம் குறைவாக இருக்கிறது வடக்கு கிழக்கில் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இந்த அமைப்பை வந்து நம்ம எப்போவுமே வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ அதுக்கு தான் என்ன சொல்கிறோம், உயரமான அந்த மரங்கள், அது பர்டிகுலராக பனை மரங்களை வந்து நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்கிறது. காரணம் என்னென்னா இயற்கை சீற்றம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இயற்கை எப்போவுமே தன்னோட வேலையை தானாக பண்ணிகிட்ருக்கு. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையை சீரழிச்சிட்ருக்கோம். எப்போ இயற்கையை நம்ம கெடுக்கிறோமோ அதில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இயற்கை நம்மளை கெடுக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம். உண்மை அல்ல, மனிதன் தான் மனிதனை கெடுத்துக்கிறான். மனிதனை தவிர இந்த உலகத்தில் இருக்க எந்த உயிரினமும் இயற்கையை கெடுக்கலை. நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம். அப்போ இயற்கை வந்து அதை வளப்படுத்திட்டு இருக்கு. ஆனால் மனிதன் மட்டும்தான் தன்னோட பண தேவைக்காக, வேற எதுக்காகவும் இல்லை, தன்னோட பணங்கிற ஒரே ஒரு தேவைக்காக மட்டும் இயற்கை அழிச்சிட்டு இருக்கான். அந்த இயற்கையோட அழிவை இவன் வந்து இப்போ சந்திச்சுட்டு இருக்கான். இதுதான் மேட்டர். இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இயற்கையை மறுபடியும் பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சமுதாயம் நம்ம எடுத்து கையில் எடுத்து பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துக்க முடியும். இதுக்குதான் நம்முடைய முன்னோர்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ கத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்ல சார். பயனுள்ள தகவல் சொன்னீங்க, தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் திருப்பூர்ல இருந்து வெங்கட் பேசுறேன். மேடம் வெங்கட் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார், சொல்லுங்க. ஒரு வீட்டு மனை வாங்கலாம்னு நினைக்கிறேன் சார். நல்லது சார். வீட்டு மனை பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்து இருக்கு சார். சரிங்க. அதுக்கு ஆப்போசிட் வடகிழக்கு பாத்தீங்கன்னா நேரா ரோடு குத்தல் வருது சார். சரிங்க. அந்த வீட்டு மனை வாங்கலாமா சார், வேண்டாமா சார்? நல்லது. சரி, நீங்க உங்க குடும்பத்துல எத்தனாவது மகன் சார்? நான் எங்க குடும்பத்துல ரெண்டாவது பிள்ளை சார். ரெண்டாவது பிள்ளை, ஓகே. உங்களுக்கு மூத்தது பையனா பெண்ணா சார்? ஒரே பையன் சார். ஒரு பையன் தான், ரைட். இப்போ நீங்கள் வந்து அந்த குத்தல் வருது அப்படின்றீங்க, வடக்கு, அதாவது உங்களோட பிளாட் வந்து வடக்கு பார்த்தது, கிழக்குல இருந்து குத்தல் வருதுங்களா? இல்லை சார், பிளாட் வந்து கிழக்கு பார்த்தது. கிழக்கு பார்த்தது, நல்லது. வடக்குல இருந்து குத்தல் வருதோ?
ஒரு நார்த் ஈஸ்ட் ப்ராப்பர்ட்டி சொல்லுவோம், வடக்கும் கிழக்கும் ரோடு இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டினா கண்ணை மூடிட்டு நீங்க வாங்கலாம், நீங்க கன்சல்டன்ட் தேவையில்லை. குத்தல் வந்தா மட்டும் நிச்சயம் பாத்துக்குங்க. ஏன்னா குத்தல் அப்படிங்கிறது நம்மளோட அன்பான குத்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம், கோபமான குத்தலும் எடுத்துக்கலாம். அன்பான குத்தலா இருந்தா நம்மளை மேல தூக்கிடும், அது கோபமான குத்தலா இருந்தா நம்மளை கீழே தள்ளிடும். இது மட்டும்தான் மேட்டர். ஸோ நல்ல கேள்வி கேட்டீங்க, கன்சல்டன்ட் கூப்பிட்டு செக் பண்ணிட்டு வாங்க. அது நிச்சயமா நல்ல ப்ராப்பர்ட்டியா இருந்தா கன்சல்டன்ட் கொடுக்குற அமௌண்ட் ஒண்ணுமே இல்லை, நீங்க 100,000 ரூபாய் கூட கொடுத்து கூட வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு பிளாட்டை. நல்ல கேள்வி கேட்டதுக்கு வாழ்த்துக்கள் சார். அழைப்பிற்கு நன்றி சார். எங்களுடைய வீட்டை பாக்குறதுக்கு நாங்க நிச்சயமா கன்சல்டன்ட்டை கூப்பிட்டு தான் ஆகணுமா? ஏன் சார் நாங்களே இதை பண்ண முடியாதா? நல்லது, ரொம்ப நல்ல கேள்வி. இது நிறைய நேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் அப்படின்றாங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு டாக்டர் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்றாருன்னா, டாக்டர் கிளம்புனதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி, ஐயா எனக்கு வயிற்றுல மட்டும் கட்டி மாதிரி வலிக்குது, நான் என்ன பண்ணா சரி பண்ணிட முடியும் அப்படின்னு கேட்டா, ஒன்றும் இல்லைப்பா, நீ வயிற்று நீ அறுத்துரு, உள்ள கட்டி எடுத்துட்டு நீ தச்சுக்கோ அப்படின்ட்டா செஞ்சிட முடியுமான்னு மட்டும் பாத்துங்க. அதாவது இது ஒரு தலைவலி வருது, தலைவலிக்கு 1000 காரணங்கள் இருக்கு. நீங்க எந்த தலைவலிக்கு எந்த மாத்திரை போடணும்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே சாரிடோன்னு போட முடியாது, அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு கழுத்து வலி இருக்கு அப்படின்னா, அந்த கழுத்து வலி எதனால வந்தது இதை நீங்க புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்போ ஒரு டாக்டர் கிட்ட இந்த மாதிரிலாம் நம்ம கேட்கறதில்ல, நம்ம பயந்துக்கிறோம். ஆனால் சரிங்க சார், இப்போ தலைவலினாக்க தலைவலி வந்து டாக்டர் இந்த மாத்திரை போடுன்றாங்க, நாங்கள் அதை கேட்டு போடுறோம் இல்லைங்களா. இப்போ வீட்டில் வந்து வாசு ஒரு குறை இருக்கு, இந்த இடத்த நீங்க சரி பண்ணுங்கன்னு சொல்றீங்க, அதை நாங்கள் அப்படியே சரி பண்ணிக்கலாமே. இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ தலைவலி வருது இல்லையா, தலைவலியே உங்களுக்கு திரும்ப வரக்கூடாது. அதான் முன்னாடி சொன்னேன், உங்களுக்கு வந்து ஒரு சிரமம் வருது, அந்த சிரமம் திரும்ப வரக்கூடாது. அப்போ வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அந்த சொல்யூஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டால் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டெம்பரரியாக ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும், அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது நீங்கள் தலைவலிக்கு ஒரு மாத்திரை போடுவீங்க, அது என்ன பண்ணும், மறுபடி கழுத்து வலியாகும். கழுத்து வலிக்கு ஒரு மாத்திரை போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஹார்ட் வலியாக இருக்கும், அதுக்கு ஒரு மாத்திரை போட்டிங்கன்னா வயிற்று வலி வரும். இதுதான் இன்றைக்கி இருக்கிற அலோபதி மருத்துவம். இந்த மருத்துவம் நமக்கு சார்ந்ததல்ல, நம்மை சார்ந்த மருத்துவம் என்னென்னா எல்லாத்துக்கும் தீர்வு, நிரந்தர தீர்வு. தலைவலினா திரும்ப தலைவலியே வராது, கழுத்து வலி அப்படின்னா திரும்ப கழுத்து வலியே வராது, ஆனால் கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்மளோட இயற்கை கொடுத்ததை, அதாவது 1000 ஆண்டுகளாக நம்ம பயன்படுத்திட்டு இருந்த எல்லா மருத்துவம் ஆகட்டும் வாஸ்து ஆகட்டும், அதை விட்டுட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறோம்னா, டெம்பரரியா இமீடியட்டாக ஒரு சொல்யூஷன், அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி. நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும், ஃபாஸ்ட்டாக கிளம்ப வேண்டியதான் இந்த உலகத்தை விட்டு. அதே தான் இங்கேயும் பொறுமையாக நம்ம பண்ணணும். முன்னாடிலாம் ஒரு சமையல் செஞ்சு முடித்தாங்க அப்படின்னா ஒரு சோள சோறு ஆகலாம் அல்லது கம்ப சோறாக இருக்கலாம், அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். பட் இன்றைக்கி நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறத காலையில் சாப்பிட்டா முடிஞ்சது, அவ்வளோதான். மதியமோ சாயந்தரமோ திரும்ப யூஸ் பண்ண முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ வேகமாக ஒரு பொருள் உங்ககிட்ட கிடைக்குதோ அவ்வளோ வேகமாக வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா டீகம்போஸ் ஆகிடும், அதாவது தேவையில்லாத ஒரு பொருளாக மாறிடும். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எதையுமே வந்து தெரிந்து கொண்டு செய்வது சாதிச்சு இருந்தது, இல்லைன்னா தலைவலி போய் திருகுவலி வந்துடும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் சார. வணக்கம் மேடம். பெரம்பலூர்ல இருந்து மதியழகன் பேசுறேன். ரெண்டு கேள்வி எனக்கு, சந்தேகம் சொல்லுங்க சார். உங்க கேள்வி வந்து தரைதளத்துல இருக்கிறது நல்லதா, முதல் மாடியில் இருக்கிறது நல்லதா, அப்புறம் பீரோல் வந்து எந்த திசையை வச்சா பணம் வந்து சம்பாதிக்கிற பணம் போயிடுது அப்படி, அதுக்குதான் எந்த திசையை பார்த்து வைக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம். நல்லது சார். நீங்க தரைதளத்துல இருக்கிற விரும்புறீங்களா, மேல் மாடியில் இருக்க விரும்புறீங்களா சார்? மேல் மாடியில் இருக்கதான் சார் விரும்புறேன். அவ்வளவுதான், நீங்க எங்க விரும்புறீங்களோ அங்க இருங்க, இவ்வளவுதான ஒழிய இதுல வந்து கீழே இருக்கணும் மேல இருக்குங்கிறதெல்லாம் மேட்டரே இல்லை. ரெண்டாவது, பீரோ வந்து எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? குபேர மூலையில தான் சார் வச்சிருக்கோம், கிழக்கு பார்த்து வச்சிருக்கோம். அந்த வடக்கு பார்த்து மாத்துங்க சார், வடக்கு பார்த்து வைங்க. அந்த சொல்லுங்க சார், திசையில வந்து இப்ப வடக்கு நோக்கிய வீடு எனக்கு, கிழக்கு பார்த்து பீரோ வச்சிருக்கேன். அதுதான் சொல்றேன் நான், வடக்கு பார்த்து அந்த பீரோவை மாத்துங்க. அந்த பீரோவுக்குள்ள தேவையில்லாத பொருட்கள் இருந்தா வெளியெடுத்துருங்க. எந்த பொருள்லாம் உங்களுக்கு வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொருளை அந்த இடத்துல வைங்க, அதெல்லாம் வளர்ச்சி அடையும். அதாவது பர்டிகுலராக இப்போ நீங்கள் கேட்குறீங்க பணம் செலவாயிடுது அப்படின்னு, பணம் வரவு அப்படியே நிற்கணும், அது பல மடங்காக பெருகணும்னா வடக்கு நோக்கி வைங்க, பணத்தை மட்டும் உள்ள வைங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. தேவையில்லாத பொருட்களை உள்ள வைக்காதீங்க. நல்ல கேள்வி கேட்டது வாழ்த்துக்கள் சார். ஆரோக்கிய வாஸ்து குறித்த ஒரு ஆரோக்கியமான தகவல் எங்களுக்காக சொல்லுங்க சார். ஆரோக்கிய வாஸ்து அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்குள்ள பிறக்குது. அதாவது இந்த எந்த காலகட்டத்திலையும் இல்லாத ஒரு நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து ஒரு 2 மாதமா என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, அடுத்த 1 ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரும் வந்து சிறப்பாக வாஸ்துபடி ஒரு வீட்டில் இருக்கிற
அமைப்புக்கு போகணும்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்குண்டான ஒரு செயல் வடிவத்தை கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மேக்சிமம் யாரெல்லாம் வந்து வாஸ்து பார்க்குறாங்களோ அத்தனை பேரும் வாஸ்துவை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குண்டான செயல்பாடுகள்லையும் இறங்கியிருக்காங்க. இதுக்குண்டான செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்கிறது. அந்த நடக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்ததுக்காக மிகப்பெரிய சந்தோஷம் எனக்குள்ளே உண்டு. அது நிம்மதி ரொம்ப அதிகமாகவும் உண்டு. ரைட், இந்த ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணலாம்? ஆரோக்கியங்கிறது முதல்ல நம்மகிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்மகிட்ட இருந்து ஆரம்பிக்கும் போது, இப்போ ஆரோக்கிய அரசியல்னு கூட எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. அதாவது நம்ம ஒரு அரசியல் ஆரம்பிக்கிறோம், ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா எதை என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் ஆரோக்கியமான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. நீங்கள் என்ன மக்கள்கிட்ட சொல்ல போறீங்கன்னு சொல்லுங்கள். அடுத்தவங்க செஞ்ச குறைகளை சொல்லவே சொல்லாதீங்க, அது நமக்கு நிறைகளை கொண்டு வராது. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் வந்தால் என்னெல்லாம் செய்வீங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே, அதை பற்றி பேச ஆரம்பிங்க. அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அதை எப்படியாவது சேர்க்க 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 உங்களை பார்க்குற அத்தனை பேரும், மற்ற இதில் இருக்கிற அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அல்லது இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற தொழிலதிபர்களாக இருக்கலாம், நீங்கள் கொண்டு போய் சேர்க்க சேர்க்க அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை மாதிரி கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா வேறு ஆப்ஷனே கிடையாது. நமக்கு இது எது நல்லது கெட்டதுன்னு நமக்கு தெளிவாக தெரியலங்கிறதான் உண்மை. நீங்கள் ஒரு பாதையை காமிங்க. நீங்கள் வந்து அவங்க செஞ்சதெல்லாம் தப்பு ரைட்டு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டு இருக்காதிங்க. தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தப்பு மட்டும் தான் தெரியும். ரைட்டு, நீங்கள் இதுதான் ரைட்டு, நான் இதை தான் செய்ய போகிறேன், இதை தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லுங்கள். செஞ்சு காமிங்க. அந்த செஞ்சு காமிக்கிற ஒரு செயல் மற்ற எல்லாத்தையும் அதை நோக்கி செயல்பட வச்சுருங்கிறதான் உண்மை. ஆரோக்கியமான வாஸ்து, ஆரோக்கியமான அரசியல், ஆரோக்கியமான மனநிலை, இது எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கூடி விரையில் வந்துடும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. ஸோ இந்த ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை இருக்கணும்னா திரும்ப சொல்கிறேன், நம்மகிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்து தான் ஒரு செயலும் செய்யுங்கன்றேன். நான் உங்களோட வீடு எந்தளவுக்கு ஆரோக்கியத்தன்மையோடு இருக்குன்னு எனக்கு தெரியல. வீட்டை விட்டு வெளியே வாங்க. வெளியே வந்து மண் தரையில் உட்காருங்க. உட்காந்துட்டு அதாவது கீழே ஒரு பெட்ஷீட் போட்டு கூட உட்காருங்க. உங்களோட கை விரல்கள் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் முழுவதும் என்ன பண்ணிருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. அதே போல் கால் பாதத்தை மசாஜ் பண்ணுங்கள். உள்ளே இருக்கிற எல்லா ஆர்கனும் புதுப்பிக்கப்படும். அதுக்கு இதை ஒரு பெரியதாக எடுத்துக்கலாம். உங்களோட உடல் ஆரோக்கியமாக புதுப்பிக்கப்படும் போது உங்களோட வீடும் புதுப்பிக்கப்படுங்கிறத நம்புங்க, நிச்சயம் நடக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுடைய ஸ்விட்ச் பாயிண்ட் அப்படிங்கிறது கைகள்லயும் கால்கள்லயும் தான் இருக்குன்னு சொல்வாங்க. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இப்ப நீங்க சொல்ற மாதிரியே நம்ம ஊரை விடுங்க, நம்ம நாட்டிலேயே எல்லாருமே வாஸ்துப்படி வீடு அமைச்சிடறாங்கன்னு வைப்போமே, அப்போ என் நாட்டு மக்கள் வாழ்விலையும் என் நாட்டிலையும் வந்து புயல் வீசாதா, அமைதி பூங்காவாக இருக்குமா? அதாவது நம்ம என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புயல் வீசுமா வீசாதாங்கிறத தாண்டி நமக்கு வந்து கண் பார்வை தெளிவாக இருக்கும். அப்போ புயல் வீசினா கூட அந்த புயலை வந்து எப்படி எதிர்கொள்றதுங்கிறது நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையில் எல்லாமே தானாக நடக்கிற நிகழ்வுகள் தான். அதுவுமே வந்து நம்மளை கெடுக்கணுங்கிற நிகழ்வுகள்லாம் கிடையாது. அப்போது அப்படி வர்ற ஒரு இதை வந்து எப்படி நம்ம எதிர்கொள்றது, எப்படி வந்து நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது? இப்போ ஒரு கல்லை விட்டு ஒருத்தர் எரியிறாரு, அந்த கல்லை வந்து நான் ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம். அது பயந்து போயிட்டு அந்த கல்லை நான் என்ன பண்ணலாம், என் மேலே படவிடலாம், அல்லது நான் ஒதுங்கிடலாம், அல்லது பொறுமையாக அந்த கல்லை நான் கேட்ச் பண்ணிட்டு கேட்ச் பண்ணுற விதத்தை எனக்கு புரிஞ்சிட்டேன் அப்படின்னா அந்த கல் எவ்வளோ வேகத்தில் வருது அவ்வளோ வேகமாக நான் வந்து எடுத்து அதை நான் பயன்படுத்தி என்னோடய வீட்டை கூட அமைச்சிக்கலாம். நான் அந்த மாதிரி நினைக்கிறேன். எனக்கு மேலே நீங்கள் எவ்வளோ கல் எரிஞ்சாலும் சரி, அதாவது புயலாக வந்தாலும் சரி, அந்த புயல்லேருந்து கிடைக்கிறத எப்படி என்னால் ரிசீவ் பண்ணிக்க முடியுங்கிற மனநிலையில் நான் இருக்கும்போது அது எல்லாத்தையும் எனக்கு சாதகமாக, நமக்கு சாதகமாக, நம்மளோட நாட்டுக்கு சாதகமாக நம்ம ஆக்கிக்க முடியுங்கிறதான் தகவல். இதுதான்ப்பா வெற்றி வாழ்க்கைக்கான பாதை. இதுல நீ தைரியமா பயணம் செய் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சார், என் பேர் தேசிங் மேடம், திருநாவளம் மாவட்டத்துல மணிக்கல் என்ற கிராமத்துல பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார், வாழ்க வளமுடன். வாழ்க நிம்மதியுடன். சொல்லுங்க சார். உங்க கிட்ட பேசல ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி சார். சார், இந்த கிழக்கு பார்த்த வீடு. சரிங்க. தென்கிழக்குல கிச்சன் அமைச்சிருக்கேன். நல்லது. வீட்டு காம்பவுண்ட் இருக்கா? இல்ல, கிழக்கு பக்கம் காம்பவுண்ட் இல்ல. ரைட். மத்த பக்கம் எல்லாம் இருக்கு? மத்த பக்கம் மேற்கு பக்கம் இருக்கு. தெற்கு பக்கம் கொஞ்சம் ஒரு நாலு அடிக்கு வைக்கிறேன், மீதி வடக்கு பக்கம் இல்லை. நிச்சயமா காம்பவுண்ட் வேணும். நிச்சயமா காம்பவுண்ட் வேணும் சார். காம்பவுண்ட் வேணும். காம்பவுண்டை வந்து இந்த இயற்கை கொடுக்குங்கிறத நம்புங்க, அது சிறப்பாக அமையட்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைப்லைன் கேட்குறீங்க, அந்த பைப்லைன் போட்டு அது வடகிழக்கு மூலையில் கிழக்கு ஒட்டியோ வடக்கு ஒட்டியோ வெளியில் போகிற மாதிரி பண்ணுங்க. ஒரு நல்ல கேள்வி கேட்டது, வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
சிதம்பரம் பக்கத்துல இருந்து சரவணன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார் கேளுங்க. சார் வணக்கம். நான் பேக்கரி தொழில் பண்றேன் சார். சொல்லுங்க சார். பாத்தீங்கன்னா பேக்கரியில லோன் கொஞ்சம் வாங்கியிருந்தேன், பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடன் அதிகமாயிருச்சு, 3 லட்சம் கடங்கிறது 9 லட்சம் கூட ஆயிடுச்சு. சரிங்க. அதனால நானும் வியாபாரம் கம்மியா இருக்கு. ரெண்டாவது வாசுபுரம் சார் பண்ணிருக்கேன், ஓரளவுக்கு தென்கிழக்குல தான் சார் ஓவன் போட்டிருக்கேன், பாக்கி மிஷின் எல்லாம் கொஞ்சம் தள்ளி தான் போட்டிருக்கேன். அதாவது நீ இப்போ நீங்க வந்து வீடும் வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்குல தான் பீரோ வச்சிருக்கேன், வடக்கு பார்த்து தொடக்கிற மாதிரி வச்சிருக்கேன். நல்லது. கிச்சனும் தென்கிழக்குல தான் சார் இருக்கு, பெட்ரூம் தென்மேற்குல தான் வச்சிருக்கேன், வடகிழக்குல பூஜை ரூம். ஒரு வாய் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா சார், நிறைய கேளுங்க சார், கொஞ்சம் குறைவா பேசுங்க. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா எடுத்துட்டீங்கன்னா உங்க வீட்டோட வட, நீங்க இந்த ப்ரோக்ராம் எவ்வளவு நாளா பாக்குறீங்க? நல்லது. நீங்க வாஸ்துபடி வாஸ்துபடின்னு சொல்றீங்க, வாஸ்துபடின்னு ஒரு ஸ்டேட்மெண்டே தவறானது. நீங்க வாஸ்து வாஸ்து பாத்துருந்தீங்கன்னா வடகிழக்குல உங்களுக்கு பூஜரமே வந்திருக்காது, அந்த பூஜரம் மாத்துங்க, உங்க வாழ்க்கையில எல்லா வளங்களும் வரும். அழைப்பிற்கு நன்றி. சார் வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, ஆரோக்கிய வாஸ்து குறித்த பயனுள்ள தகவலும் சொன்னீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நேரில் அனைவருக்கும் நன்றி. வாழ்க நிம்மதியுடன்.